டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கொட்டிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள், தெருக்கள் குளம் போல் மாறின. மலாய் மந்தி, சர்தார் பட்டேல் மார்க், ஜன்பத் சாலை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. துவாரகாவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டடம் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தார், 8 பேர் காயமடைந்துள்ளனர். விகாஜி காமா, நவ்ரோஜி நகர், சாந்தி பாதை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முடங்கியது. குஜராத் மாநிலத்தில் சூரத், அனந்த் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய கனமழையால் பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. நவ்சாரி மற்றும் சுற்றுப்பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தரைத்தளங்கள் மூழ்கியதால் மக்கள் மாடிகள் மற்றும் முதல் தளங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். குடியிருப்புகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் கொட்டிய கனமழையால் மும்பை, புனே, தானே, பால்கர் உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. மழை குறைந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் புனே மற்றும் சுற்றுப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.